அதுக்கு பேர் குப்த பத்மாசனம். பத்மாசனத்திலிருந்து அப்படியே நான் குப்புற படுக்க போகிறேன். படுத்துட்டு கையை என்ன பண்ணுறேன், அப்படியே பின்னாடி போய் அழகாக கும்பிட போகிறேன். கைகளை சேர்த்து வச்சு கும்பிட்டு அது பேர் குப்த பத்மாசனம். இப்போ மெதுவாக கைகளை எடுத்துட்டு இது வருந்துடுறேன். அடுத்து நான் இந்த ஆசனத்திலிருந்தே இன்னொரு ஆசனம் போகிறேன், அது பேர் மச்சாசனம். நல்லா பத்மாசனத்திலேருந்து முன்னாடி வந்துட்டு பின்னாடி அப்படியே படுத்துட்டு கட்டை விரலை பிடிச்சா அது பேர் மச்சாசனம். இப்போ ரிலாக்ஸ் பண்ணி போகிறேன், மெதுவாக பத்மாசனத்தை எடுக்க போகிறேன். இந்த அஞ்சு ஆசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பொறுமையாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.